Radio City Women Entertainer Award 2022. Winner in television. Award goes to Sivaangi. வெள்ள மனசு, வெள்ள மாதிரி வாய்ஸ், சின்ன சின்ன குறும்பு, கலகல பேச்சுன்னு பாக்குற எல்லாரையும் தன் பக்கம் ஈர்த்தவர் தான் சிவாங்கி. இவருடைய பேச்சும் எக்ஸ்பிரஷனும் தான் இன்னைக்கு பல பேருடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். சின்னத்திரை மூலம் நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்த இந்த செல்லப்பிள்ளை வெள்ளித்திரையிலும் கால் பதிக்கிற இந்த நேரத்துல சிவாங்கியை வாழ்த்தி ரேடியோ சிட்டியின் விமன் என்டர்டெய்னர் 2022 அவார்ட் கொடுத்து மகிழ்கிறது ரேடியோ சிட்டி. Entertainer Award 2022 Radio City ஓடதுல உங்களுக்கு இது டெலிவிஷனில் நாங்கள் இந்த அவார்டு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் இந்த அவார்டு அதுக்கப்புறமா அதை பற்றி நிறைய பேசுறதுக்கு முன்னாடி சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ரேடியோ சிட்டிலேருந்து சிவாங்கி நாங்கள் கொடுக்க ஆசைப்படுறோம். அதனால ரேடியோ சிட்டி ஆர்ஜே சக்தி அவர்களை அடுத்ததாக உங்களுக்கு இந்த ரேடியோ சிட்டி என்டர்டெய்னர் அவார்ட் 2022 உடைய ஒரு சர்டிஃபிகேட் அந்த கொடுக்கறதுக்காக ரேடியோ சிட்டியுடைய மார்க்கெட்டிங்லேருந்து பிரவீன். எதுக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம், ஸோ அந்த ஒரு அவார்ட் உங்களுக்காக ரேடியோ சிட்டி என்டர்டெய்னர் அவார்ட் 2022 அண்ட் இந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக ரேடியோ சிட்டியுடைய ப்ரோக்ராமிங் ஹெட் திரு பிரபு அவர்களை அழைக்கிறேன். லைக் டு கால் மிஸ்டர் பிரபு. கங்கிராச்சுலேஷன்ஸ் சிவாங்கி. இதுக்கே இப்படிதான் போன வாட்டி வாங்கினவங்களுக்கு பேரே தப்பு. அதை சிவாங்கி அப்படித்தான் நம்ம மறைச்சிக்கிட்டு நம்ம இது பண்ணோம். ஓகே, நம்மளுக்கு தெரியாததா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு இந்த டெலிவிஷன் அப்படின்னு வரும்போது உங்களை காட்டிலும் வேற யாரும் டிசர்விங்கா சொல்ல முடியாது. ஏன்னா பொறுங்க பொறுங்க, ஏன் எல்லாரும் இப்பயே அதிர்ச்சி ஆகாதீங்க. அதாவது கடந்த 2 வருஷமா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது வெளியே வந்தா வைரஸ் தொத்திடுவோம், நம்ம வெளியே போனா அங்க பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின அந்த ஒரு டிப்ரெஷன்லாம் வந்துட்டு காணா போக வச்ச ஒரு ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளி. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் இன்னைக்கு குக் வித் கோமாளி அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்கல்ல, அதாவது சிண்ட்ராஸோட அப்பா தான் நாட்டாமன்ற காலம் போய் இன்னைக்கு சிண்ட்ராஸோட அப்பா நாட்டாமன்ற மாதிரி ஓகே. ஆக்சுவலி என்னன்னா வந்து இவர் சொன்ன மாதிரி என்ன சொல்ல, இவர் கொஞ்சம் நல்ல எக்ஸ்ட்ரா பில்டப்பாக வந்து கொடுத்துட்டாரு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த அவார்டு நான் வாங்குறதுக்கு காரணம் வந்து குக் வித் கோமாளி டீம், ப்ரொடக்ஷன் ஹவுஸு, விஜய் டிவி அவங்களாம் இருக்கட்டும், அவங்க தான் காரணம். அதுக்கும் மேலே எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த மக்கள் தான் காரணம். நிச்சயப்படி நானும் இந்த என்னது வேறு யாருமே கிடையாது. ஸோ குக் வித் கோமாளி டீம் சார்பாகவும் இந்த உங்கள் சார்பாகவும் இந்த அவார்டு நான் வந்து ரேடியோ சிட்டிக்கு தேங்க்யூ சொல்கிறேன். ஓகே, சிவாங்கி வந்து இப்போ எல்லாத்துலேயும் சிவாங்கி வந்து ஒரு எனர்ஜி பண்டில் பா, அவங்க வந்தாங்களே அந்த எண்ணமே பயங்கரமாகிடும், அவங்க வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர், ஒரு பாடகி, அந்த பாடகிக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் அதை எப்படி உணர்ந்தீங்க? ஆக்சுவலி பிளேபேக் சிங்கிங்கிறது குக் வித் கோமாளிக்கு அப்புறம் தான் நான் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நான் சூப்பர் சிங்கராக இருந்தேன். சூப்பர் சிங்கர் இப்போ ஒரு சூப்பர் சிங்கர் தான். அது அந்த ரியாலிட்டி ஷோ கண்டெஸ்டன்ட் தான் இன்னும் அந்த ரூல்ஸ் அதுதான். அது வந்து சூப்பர் சிங்கரில் வந்து இந்த மாதிரி ஜாலியாக பேசிட்டே இருந்தேன். ரோஃபா நந்தா வந்து அங்கேருந்து ஒரு ஷோ வந்து ஆரம்பிக்கிறோம், இது குக்கிங் ஷோ. ஸோ நீ வந்தால் கரெக்டாக இருக்கும் நான் சொன்னேன். குக்கிங் ஷோவில் வந்து நான் என்ன பண்ணுறது, எனக்கு சமையலே தெரியாது, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தா வந்து ஷோ வந்து ஒன்று வந்து குக்கு, இன்னொன்று வந்து கோமாளி மாதிரி. அங்கே போய் தான் தெரிஞ்சது, ஓ இப்படி ஷோ பண்ண போகிறாங்க, இதுதான் கான்செப்ட்டுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன் முன்னாடி கான்செப்ட் சொல்லாமல் எங்ககிட்ட ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக வருமா அப்படின்னு பார்த்தேன். அது அவங்க வந்து சக்தி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து ரோஃபா மேம் தான். ஒரு நாளைக்கு உங்களுடைய மீன் நீங்கள் எத்தனை மீன் பார்ப்பீங்க? எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரோல் மீன்ஸ்லாம் வந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் எனிவே எல்லாமே நம்ம ஆக்சுவலி டிக்டாக் கோமாளி வந்ததே வந்து எனக்கு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு ரீச் கிடைச்சி, நான் ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் பண்ணா இல்லை நான் கவர் சாங்ஸ் பண்ணா அதை பார்த்து யாராவது வந்து பாட்டு பாட கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து எனக்கு ஒரு சோஷியல் மீடியா ரீச்சுக்காக நான் ஏங்கியிருக்கேன். பார்த்தா அது இப்படி அது ஒரு எக்ஸாக்ட்லி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி பார்க்கும்போது எல்லாமே கடவுளுக்கும் அவங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ சோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ். So we welcome our new RJ Sivaangi. Hi Radio City listeners, na unga Sivaangi pesuren. எனக்கு ரேடியோ சிட்டி ஓட விமன் என்டர்டெய்னர் அவார்ட் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. மேடம், எங்களுக்கு சிவாங்கி பாட்டு பாட்டு ஒன்று போடுங்க மேடம். யா, உங்க பாட்டு உங்களுக்கு வேணும் மேடம். அவங்க ரொம்ப அழகா பாடுவாங்க மேடம். இதுக்காகவே உங்களுக்கு நான் ரெண்டு பாட்டு வைக்கேன். ரேடியோ சிட்டி 91.1 ல ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம கூட இன்னைக்கு சிவாங்கி இருக்கிறாங்க. ரேடியோ சிட்டி விமன் என்டர்டெய்னர் அவார்ட் 2022 அவங்க வந்து டெலிவிஷன்ல இருந்து டெலிவிஷன் கேட்டகரியில நம்ம எல்லாரையும் கடந்த 2 வருஷமா அந்த குக் வித் கோமாளி ஷோ மூலமாகவும் சரி மற்ற எல்லா விதத்திலையும் எனக்கு தெரிஞ்சு இவங்களை டெலிவிஷன் ஒரு இடத்துல நம்மளால அடக்க முடியாது. டெலிவிஷன், அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்துட்டு டிஜிட்டல் மீடியா, அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னா சினிமாவில் பாடல்கள் மூலமாக கலக்கிட்டு இருக்கிறீங்க, இண்டிபெண்டன்ட் சாங், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். பன்முகம் கொண்ட சிவாங்கி நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம் சிவாங்கி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு ரேடியோ சிட்டி இந்த விமன் என்டர்டெய்னர் அவார்ட் 2022. ஆமா, ஆக்சுவலி 2022 இதுதான் என் ஃபர்ஸ்ட் அவார்ட். ஏ சாமாமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரேடியோ சிட்டி. அப்புறம் வந்து இந்த அவார்டு அப்படியே வந்து குக் வித் கோமாளி டீம், அப்புறம் வந்து இப்போ வந்து இவ்வளவு பேர் பார்க்கும்போது நான் கடவுளுக்கும் அப்புறம் எனக்கு என்ன கைட் பண்ண டீம் மீடியா மெசேஞ்சர் ஆஃப் எம் டீம், அப்புறம் வந்து என்ன சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடையாது. அந்த டைம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து சரியான ஆச்சரியம் தான். ஏன்னா நான் குக்குத் கோமாளிக்கு வரும்போதே எப்படியோ என்ன திட்டதான் போறீங்க, நான் பாட்டு என் வேலையை பண்ணிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் அது திடீர்னு பார்த்தா வந்து ஒரு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். சரி, இன்டர்வியூவில் எப்படியோ கழுவிதான் ஊற்ற போறீங்க, அதனால நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படிதான் நான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா கீழே வந்து ஏ இந்த பொண்ணு நான் சூப்பர்ப்பா அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு வந்து என்னால் அது ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே இதாயிடுச்சு. சரி, இவ்வளோதான், ஓகே நமக்கு கிடைச்ச ஒரு ஓரளவுக்கு வந்துருச்சு, நம்ம இதை வச்சு எப்படியாவது ஒரு முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் சீசன் 2 வந்து அது வந்து இப்படி மேசிவ் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளுக்கு நன்றி. ஓகே, ஃபேன்டாஸ்டிக். அண்ட் சூப்பர் சிங்கர்ல இருந்தீங்க. ஆக்சுவலா சிவாங்கி வந்து சூப்பர் சிங்கர்ல ஒரு கண்டெஸ்டன்ட், பயங்கரமான பாட்டுலாம் பாடியிருக்கீங்க. ஆனா அந்த சிவாங்கியை காட்டிலும் இப்ப இந்த குக் வித் கோமாளி சிவாங்கி தான். இந்த குக் வித் கோமாளின்னு ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு தோணுச்சா, ஏ நம்மள ஏன்டா சம்பந்தமே இல்லாம குக்? ஏன்னா வந்து அது வந்து சூப்பர் சிங்கர் எலிமினேட் ஆகி முடிச்சு நான் வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு உச்சகட்ட ஃபீலிங்ஸ் எனக்கு கில்ட்டியா இருந்துச்சு. நமக்கு ஒரு வாய்ப்பு நம்ம விட்டுட்டோமே, இப்படி நல்லா படுத்து நான் ஒரு ஃபைனலிஸ்ட் ஆச்சு ஆயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் கில்ட்டி ஆச்சு. நான் எதுக்குமே லாயக்கு இல்லை, நான் சரியான ஓவர் திங்கர், லாயக்கே இல்லை. இத்தனையும் நான் செம்மு வேற ஆஃப் எடுத்துனேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒழுங்க ஒரு செமஸ்டர் 4 எக்ஸாமாவது எழுதிருப்பேனே, என்னால பேரை காப்பாத்த முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். 2 வாரம் கழிச்சு டீம்ல இருந்து போன் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஷோ ஒன்று பண்றோம், குக்கிங் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, சுடு தண்ணி தெரியும், மேகி பண்ண தெரியும், தோசை சுட தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து காய்கறி மாவு வகைகள் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு. ஐயோ, சுத்த
சுத்தமா எனக்கு தெரியாது, எனக்கு வெட்ட கூட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். நீதான் ஷோ கரெக்டான மூணு நாள் கழிச்சு ஒரு ஷோ ஆரம்பிக்கிறான் அப்படின்னு. அதாவது நான் இன்னும் எதை சொல்ல, மூணு நாள் கழிச்சு உடனே ஷூட்டிங். சரி, இப்ப எல்லாருக்கும் இருக்கிறவருடைய கேள்வி, அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடணும். அதாவது குக் வித் கோமாளிக்கு எப்படியாப்பட்ட ஃபேன்ஸா இருக்கிறாங்கன்னா, கேபிள நிப்பாட்டிட்டு நாங்க வீட்டை வந்து வீட்டுல இருக்கிற டிவியை ஸ்மார்ட் டிவியா மாத்திட்டோம், எங்களுக்கு யூடியூப் ஒண்ணு போதுங்க, ஹாட் ஸ்டார் ஒண்ணு போதுங்க, அதுல தான் குக் வித் கோமாளி இருக்குன்ற மாதிரி அது அடிக்டடா பாக்குற ஆட்கள் நிறைய பேர். ஏன்னா வந்து இப்போ ஒரு சீசன்ல சில எபிசோட்ஸ் எல்லாம் வரும், சில வெப்சீரிஸ் எல்லாம் வரும், எப்படா நவம்பர் வரும், இந்த இது வரும், அந்த மாதிரி வந்து அடுத்து சிடபிள்யூசி இல்ல, அதாவது இந்த ஒரு லைனே போதும், சிடபிள்யூசி சீசன் ஒன் சீசன் டூ அப்படின்ற மாதிரி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கேட்கற கேள்வி எல்லாரும், உண்மையிலே இல்ல சமைப்பாங்களா? உண்மையிலே சமைப்பாங்க, உண்மையிலே நல்லா இருக்கும். ஆமா, இந்த சீசன் வந்து கிரேஸ் அக்கா இருக்காங்கல்ல, ஐயோ சான்ஸே இல்ல. கிரேஸ் அக்கா, தர்ஷனா, அப்புறம் இன்ஃபேக்ட் எல்லாருமே செம்மையா சமைக்கிறாங்க. போன சீசன்ல கனியக்கா, அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர்லாம் வந்து சும்மா அந்த எனர்ஜி மட்டும்தான் அப்படின்னு நினச்சி நீ எல்லாரும் நினைப்பீங்க, கிடையாது, அவர் சூப்பராக சமைப்பாரு. ஸோ எல்லாருமே வந்து உண்மையிலே சமைக்கிறாங்க, எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க குக்கிங்கு, எல்லாருமே வந்து அந்த குக்கிங் டைம்ல டென்ஷன் ஆவாங்க. இது உண்மையே சம்பவம். இந்த டெக்னிக்கல் டீம் இருக்கே, ஃபுட்டேஜ் எடிட் பண்ணுறது இருக்குல்ல, அதாவது வந்து வெறும் 10% தான் மிச்சம். எல்லாமே அந்த, அதாவது இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குல்ல, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆளாளு என்ன கேட்ட கொடுக்கலாம், என்ன டாஸ்க் பண்ணலாம், இன்கிரீடியன்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி என்ன என்னென்ன வந்து இவங்கள வந்து பண்ண வைக்கலாம், இது வந்து யாருக்கு என்ன கேட்ட போட்டால் சூட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன். எல்லாம் இப்போ வந்து 88 மணி நேரம் ஃபுட்டேஜ் ட்ரிம் பண்றதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஒருத்தங்க இல்லை ஒரு 10 ஒரு டீமே இருப்பாங்க. அந்த டீம் பாவம், ஏன்னா அவங்க தூங்கவே மாட்டாங்க. 6 மாசம் சீசன் நடக்குது, 6 மாசம் அவங்க ப்ரெஷர்ல தான் இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ சோ அதுதான். ஓகே, இவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய டீம் இவ்வளவு கஷ்டப்பட்டு, நாங்க ஆக்சுவலி நாங்க தான் அவார்டு வாங்குறோம், ஆனா உண்மையான அவார்டு வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா நிறைய எடிட்டர்ஸ் தூங்காம நான் மண்டெல்லாம் வலிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது டீன் மட்டும் ஒண்ணு இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய வேலையை பார்க்க முடியாது, பல பேருடைய உடம்புல டீ மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அப்பேற்பட்ட லசானியா பண்றதா இருந்தாலும் இல்ல தம்மா துண்டு தயிர் சாதம் பண்றதா இருந்தாலும் உப்பு தான் கேம் சேஞ்சர். நீங்க உப்பு போடலாம்னா தயிர் சாதம் கூட ஒரு மாதிரி இருக்கும், அப்பேற்பட்ட லசானாவும் நீங்க உப்பு போடலாம்னா ஒரு மாதிரி பிளான் இருக்கும். சோ அதான் உப்பு தான் மெயின். ஓகே, சோ உப்பிட்ட மனச மறக்க கூடாதுன்ற மாதிரி நீங்க உப்பு தான் பாதி டிஷா கால வர்றது, இந்த உப்பு தான் காரணம். அந்த உப்பு வந்து என்ன சொல்றது, நமக்கே தெரியாமதா எப்படி தூக்கி போயிருவோம் அந்த டிஷ். அது நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வெங்காயம் வெட்டியிருப்போம், தக்காளி வெட்டியிருப்போம், அப்புறம் என்னது தண்ணியை கொதிச்சு விட்டுருப்போம், மிளகா தூளை போட்டிருப்போம், ஒரு பிரதான இல்ல, கடைசியில உப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. என்ன பண்றது, உப்பு இல்லன்றாங்க. உப்புதான் உப்புதான் மேட்டர். செஃபோடைய ரோல் ஒரு பெரிய ரோல் இல்ல, ஒரு சைடு தாமோ சார், இன்னொரு சைடு வந்துட்டு. சோ அவங்க தான் வந்து மெயின் பில்லரே. அவங்க இல்லனா என்ன சொல்றது, ஒரு மாதிரி யாருக்குடா நம்ம சமைக்கிறோம், யாருக்குடா என்ன பண்றோம், யாருக்குடா ஷோ பண்றோம், அந்த மாதிரி இருக்கும். சோ பட் சாரோ தாமோ சார் தான் வந்து மெயின். அவங்க தான் வந்து என்ன சொல்றது, எல்லா குக்ஸையும் எல்லா கோமாளிசையும் அந்த இப்படி அந்த என்னது இப்படி பிடிச்சி நிப்பாங்களே அவங்க தான் அது. பட் சார் வந்து எல்லா குக்ஸுங்கள்ட்டையும் அவ்வளோ ஜாலி. ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் நான் பாட்டு பாடுறேன், இப்போ எனக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முக்கியமான ஒரு பங்களிப்பு அவங்களும் தான். ஏன்னா அவங்க தான் வந்து செட்டில் வந்து கண்ணா ஒரு பாட்டு பாட பாட்டு பாட அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த இந்த பெரிய வீட்டுக்கு அந்த பெரிய வீடா அந்த எங்கேயாவது கெஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போனா கண்ணா ஒரு பாட்டு பாடிக்காமே அந்த மாதிரி இல்லை, அதுதான் அவங்க. ஸோ அவங்க வந்து எந்த டேலண்டாக இருந்தாலும் இப்போ இன்னொருத்தவங்க டான்ஸ் ஆனால் டே பால பாலா அதுவும் பண்ணேன் அப்படிம்பாங்க, ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா டே திருப்பி அது பண்ணேன் அப்படி. ஸோ அவங்க தான் வந்து எங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதே அவங்கள தான். ஸோ அவங்க இல்லைனா தெரில. இப்போ குக் வித் கோமாளின்னு போகும்போது வெளியில் யாரும் குக் எங்கே குக் பண்ணி காட்டுமான்னு கேட்க முடியாது இல்லை, கேட்பாங்களே. அதுவும் கேட்குறாங்களா, கேட்குறாங்க. அட கண்டறவி யார் அது, இப்போ நீங்கள் கேட்குறீங்களே சமையல் குறிப்பு சொல்லுங்க, அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஓ அந்த மாதிரி வெறும் குறிப்பு தான் கேட்குறாங்க. குறிப்பு
என்ன சொல்லுவீங்க ரக்ஷன் ஐயோ தங்கம் 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 பட் சார் ஸ்ட்ரிக்ட் பட் சாஃப்ட் ஆபீசர் அந்த மாதிரி ரம்யா பாண்டியன் எலகன்ஸ் ஷகிலா போல்ட் புகழ் எக்ஸ்பிரஷன் கிங் கார்டியன் கார்டியன் அஸ்வின் ஹார்ட் வர்க்கர் ஓகே நீங்க அஸ்வினேன்னு கூட சொல்லிடலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிவாங்கி இன்றைக்கி வந்து எங்கள் கூட நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அண்ட் அது போக ரேடியோ சிட்டியோடைய இந்த விமன் என்டர்டெய்னர் 2022 நீங்கள் இந்த அவார்டு வாங்கியிருக்கிறீங்க டெலிவிஷன் கேட்டகிரிலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் உங்கள் நல்ல மனசுக்கு இன்னும் நிறைய ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணும் நிறைய ஷோஸ் நீங்கள் பண்ணணும் அண்ட் ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் நாங்கள் கேட்குறது எங்களோட லிசனர் சார்பாக எங்களுக்கு அவர் பாட்டு பாடுங்களேன் என்ன பாட்டு வேணும் நீங்கள் என்ன விருப்பப்பட்டு பாடுறீங்களோ நீங்கள் பாடுங்கள் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளி செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் ஹோஹோ 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம் ஹோஹோ ரேடியோ சிட்டி விமன் என்டர்டெய்னர் அவார்ட் 2022